உணவு தானியங்கள் மீது வரி விதிப்பு என்பது புதிதல்ல என்று மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் விளக்கம் அளித்துள்ளார் அரிசி கோதுமை மாவு உள்ளிட்டவை மீதான ஜிஎஸ்டி வரி விதிப்பு குறித்து ட்விட்டரில் சில பதிவுகளை திருமதி நிர்மலா சீதாராமன் வெளியிட்டுள்ளார் அதில் உணவு தானியங்களுக்கு வரி விதிப்பது இது முதல் முறையா என கேள்வி எழுப்பியுள்ள அவர் ஜிஎஸ்டி அமலாவதற்கு முன் மாநிலங்களில் வசூலிக்கப்பட்ட வரியை பட்டியலிட்டுள்ளார் மேலும் இருபத்து ஐந்து கிலோ வரை பாக்கெட்டில் அடைத்து விற்கப்படும் பொருட்களுக்கு மட்டுமே ஐந்து சதவிகித ஜிஎஸ்டி வரி பொருந்தும் என்றும் கூறியுள்ளார்